ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ்ஃபுல் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரவா ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரவா இருந்தால் போதும், இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு கேப்சிகமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா போதும், கேப்சிகமாக லைட்டாக இதில் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இதில் ஒரு துருவின கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கேப்சிகம்லாம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் இல்லைனா சிக்கன் மசாலா தூள் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃப் ரெடி. இப்போ ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும், கல் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் போல் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். மாவில் அப்ளை பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம். அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாஸ் ரெடி. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க மாவு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி மெலிசாக திரட்டிக்கலாம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சாஸை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை இது மேலே போட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போது ஸ்டஃப்பை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு மாவை நல்லா திரட்டி அதை இது மேலே போட்டுக்கலாம். இப்போ இது மேலே சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை இது மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 5 லேயராக செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது லாஸ்ட் லேயர் வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே மாவு திரட்டி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரவா கேக்கை வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ரவா கேக் எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். இதை இட்லி பாத்திரத்தில் இல்லைன்னா ஸ்டீமரில் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இதை 8 பீஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணதும் நம்ம தோசை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ தோசை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ரவா கேக்கை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே இந்த ரெசிபி ரெடி ஆகிடும், டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது பேக் சைட்லையுமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது மேலே ஆயில் இல்லைன்னா கீ கூட அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நல்லா கலர் வந்துருச்சு.
இப்போ நம்ம டேஸ்டியான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.